கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா. யாக்கோபு எழுதின நிருபம் 1:15 யாக்கோபு 1:15, ஜேம்ஸ் 1:15. பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். யாக்கோபு இந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லக்கூடிய காரியங்களை வச்சு இது எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்னா, ஒன்று, முதல்ல உங்களுக்கு நீங்கள் வந்து உங்களை பிரியப்படுத்துகிற உங்கள் சுய இச்சைக்கு போனீங்கன்னா அது எப்படி சமமாக இருக்குன்னா, கற்பம் தரிக்கிறதுக்கு இதாக இருக்குது. அந்த கற்பம் தரிச்சு என்னத்தை கொண்டு வரும்? பாவத்தை தான் கொண்டு வரும். நீங்கள் யோபுவினுடைய புஸ்தகம் 15:35 பாருங்கள். அப்படிப்பட்டவன் அநியாயத்தை கற்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறான். இங்கே அநியாயத்தை கொண்டு கற்பம் தரிச்சிங்கன்னா அக்கிரமம் பிறக்குது. அவர்கள் கற்பம் மாயையை பிறப்பிக்கும். சங்கீதம் 7:14 பாருங்க, இதோ அவன் அக்கிரமத்தை பெற கற்ப வேதனை படுகிறான், தீவினையை கற்பம் தரித்து பொய்யை பெறுகிறான். என்ன பெறுது? ஒன்று அக்கிரமம் வருது, ரெண்டாவது பொய் வருது, அடுத்து ஏசாயா 59:4 பாருங்க, நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை, மாயை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள், தீமையை கற்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். அப்போ என்ன தீமை அக்கிரமம் இப்படி எல்லாவற்றையும் பெற்று கடைசியில் என்ன பண்ணுறாங்க? அவர்கள் என்ன, தங்களுடைய சரீர இச்சைகளை ஆளக்கூடியதாக மாற்றக்கூடியது. ரோமர் 5:12 நீ ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. அப்போ என்ன, இங்கே அக்கிரமமோ அநியாயமோ தீவினையும் கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறாங்க. அப்போ அந்த பாவத்தினால என்ன வருது? மரணம் வருகிறது. இந்த பாவம் பூரணமாகும்போது என்னத்தை கொண்டு வருது? மரணத்தை கொண்டு வருகிறது என்று சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். அதான் ரோமர் 6:23 என்ன பார்க்குறோம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்போ என்ன, ஒரு பக்கத்தில் நீங்கள் உங்களுடைய சுய இச்சைகளை கேட்டு நீங்கள் வந்தீங்கன்னா என்ன பொறுப்பீங்க? அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் பொய்யையும் மாயையும் பிறப்பிப்பீங்க. அப்படி மாயையை பிறப்பித்து பொய்யை பேசி நீங்கள் பாவத்தை பிறப்பித்து பாவத்தை பாவம் எதில் கொண்டு போய் கொடுக்கும்? மரணத்தில் கொண்டு போய் கொடுக்கும். ஆனால் நீங்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா ரோமர் 6:23 சொன்னது போல் உங்களுக்கு என்ன உண்டாகும்? நித்திய ஜீவன் உண்டாகும். மரணமா ஜீவனா என்பது நீங்கள் யாரை பிரியப்படுத்துகிறீங்க, உங்களையா கிறிஸ்துவையா என்பதை தான் இங்கே காட்டக்கூடியதாக. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நன்றாக சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் யாரை பிரியப்படுத்துகிறீங்கிறது முடிவு என்னங்கிறது தெரியும். இப்போ உங்களை சுயத்தை நீங்கள் வந்து பிரியப்படுத்து கொண்டே வந்தீங்கன்னா எங்கே கொண்டு போய் முடியாது? மரணத்தில், அக்னியில், பாதாளத்தில் கொண்டு போய் சேர்த்துறோம். ஆனால் அதே இது நீங்கள் கர்த்தரை பிரியப்படுத்துகிறீங்கன்னா என்ன, உங்களுக்கு விசுவாசம் உண்டாகும். அப்போ நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிதல் உள்ளவங்களாக மாறுவீங்க. அப்போ அவருக்கு கீழ்ப்படிதல் உள்ளவங்களாக மாறும்போது நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க? மனம் திரும்பி கர்த்தர்கிட்ட போவீங்க. அப்போ கர்த்தர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பார். அந்த பரிசுத்த ஆவியின் மூலமாய் நீங்கள் சுயத்தை மேற்கொண்டு கர்த்தரை பிரியப்படுத்துகிறவங்களாக வாழ முடியும். நான் நேற்றைக்கு சொல்லும்போது ரோமர் 7:16 எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் என்று சொன்னேன். எப்படி என்னால் நான் செய்யணும்னு நினைக்கிறத செய்யக்கூட முடியாமல் போயிடுது, செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறத நான் செய்கிறேன், ஆனால் நான் செய்யலை, எனக்குள்ள வாசமாக இருக்கிற பாவம் தான் சொல்லி சொன்னாருன்னு சொன்னேன். இது யாரால் சொல்ல முடியும்னா, ஒரு முதிர்ச்சியை நோக்கி போய் கொண்டு இருக்கிற ஒரு கிறிஸ்தவனால் தான் சொல்ல முடியும். நல்ல கவனிங்க, பாவத்தை குறித்து மனத்துக்கம் அடையக்கூடியவங்க யாருன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட நான் இன்னும் நெருங்கி வர வேண்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நெருங்க முடியாதபடி நான் அப்பப்போ விழுந்துடுறேனேன்னு சொல்லி வெக்கப்பட்டு அழுது புலம்பி கர்த்தர்கிட்ட நான் சரியாக வேண்டும் என்கிற எண்ணம் யாருக்கு வரும்? ஒரு கிறிஸ்துவை பிரியப்படுத்தி கிறிஸ்துவை போல வாழ வேண்டும் என்கிற ஒருவன்ட்ட தான் உண்டாகுமே ஒழிய, கிறிஸ்துவை பிரியப்படுத்தாதவங்க இல்லை பாவத்தில் இருக்கவங்களுக்கு பாவத்தை குறித்த ஒரு காரியமே கிடையாது. அப்போ உங்களுக்குள்ள
பாவத்தை குறித்த ஒரு துக்கமோ, ஐயோ நான் கர்த்தரை பிரியப்படுத்த முடியலேன்னு சொல்லி பார்க்கக்கூடிய ஒரு காரியம் இருந்துச்சுன்னா, நீங்கள் கர்த்தரை நெருங்கி வர்றீங்கன்னு அர்த்தம். பரிசுத்த பாதையில் வர வர, ஐயோ நான் இப்படி வாழ முடியவில்லையே, நான் இப்படி பரிசுத்தமாக இருக்க முடியவில்லையே என்கிற ஒரு தாக்கம் உங்களுக்கு உண்டாச்சுன்னா, அதற்காக சந்தோஷப்படுங்க, களி கூறுங்க, மகிழுங்க. ஏன்னா நீங்கள் மனம் திரும்பி கர்த்தருடைய வல்லமையினால் எல்லா பாவங்களையும் மேற்கொள்ளக்கூடிய மக்களாய் வருவீர்கள். வல்லபிதாவே, இது அந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. நாங்கள் இனி எங்களை பிரியப்படுத்த போகிறதில்ல, எங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை பிரியப்படுத்தி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு உமக்கென்று வாழுகிறவர்களாய் வாழ எங்கள் தேவன் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம்.